தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அருவியை பார்க்கவே முடியாது. இங்கே உங்களுக்கு தெரியுதா, வந்துட்டோம். இங்கே பாருங்க காய்ஸ், எவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அங்கே இருந்தால் அடிக்கிற சாரல்லையே நம்ம அணைஞ்சிருவோம், அருவியில் போய் தான் குளிக்கணும்ல. எல்லோருக்கும் வணக்கம், இது பெர்செப்ஷன் 65. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலையில் இருக்கோம். கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1196 படி கீழே இறங்கி போயிட்டு தமிழ்நாட்டிலேயே இருக்கிற நீர்வீழ்ச்சிகளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் பார்க்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளில் இது ஒன்று. கொஞ்சம் பெரிய நீர்வீழ்ச்சி அது மாதிரி. இது வந்து அக்டோபர் சீசன்னால் தண்ணி பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது காய்ஸ். போயிட்டு நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு திரும்பி இதே வழியில் 1196 படிக்கட்டுகள் ஏறி வரப்போகிறோம். ரொம்ப ஹார்டாக இருக்க போகுது, இறங்குறது கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கோங்களேன், ஏறும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மாதிரி கொல்லிமலையில் ரொம்ப இடங்கள் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டாக தான் காய்ஸ் இருக்குது, அன்டச்சபிள். இதுவரை யாரும் அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்களாக தான் அதிகமாக இருக்குது. இப்போ தான் வந்து டூரிசமே இங்கே வந்து கொல்லிமலையில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். அது மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, எல்லா வயசுக்காரங்களும் போகிறாங்க, பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வர எல்லாருமே போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு வராங்கன்னு நம்ம வீடியோவில் அப்படியே நேச்சுரலாக காமிச்சிருப்போம். அதை போட்டிருக்க கம்பி மட்டும் இல்லாட்டி ரொம்ப சிரமம் காய்ஸ். எல்லாருமே அப்படித்தான், யங்ஸ்டராக இருந்தாலும் சில இடத்துல வந்து ரொம்ப கால் வலிச்சு நிற்கிற மாதிரிலாம் ஆயிடுது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கவுண்டரில் இருக்கிற இந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் சின்னவங்களுக்கு 20 ரூபாயும் வசூலிக்கிறாங்க. நீங்கள் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி வாரீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே வந்துருங்க கைஸ், அதுக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி இல்லை, நாடகமான போயிட்டு நாங்க வீக்கெண்ட்ல வந்தனால எங்களோட 1000கணக்கான மக்கள் சேர்ந்து ட்ரக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சீசன் டைம்னால அருவியில் நல்லா தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் சப்போஸ் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு வாரீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பிளான் பண்ணி வாங்க, நல்லா தண்ணி வரும். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் தண்ணி அதிகமாக வந்தால் வனத்துறையிலேருந்து ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு கீழே இறங்குறத அனுமதிக்க மாட்டாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வரப்பாருங்க. வயசு ஒரு 100 அடி தான் இறங்கி வந்திருப்போம், அதுக்கே வந்து கால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பாருங்கள் அவ்வளோ தூரம் போகணும், இங்கே இருந்து அங்கே போய் இங்கே இருந்து அங்கே போய். இரநூறு படி தான் இறங்கியிருப்போம், கால் வந்து கால் அலையுது, வைக்க முடியல படியில். கஷ்டப்பட்டு போனால் அங்கே வந்து ஒரு பயங்கரமான நீர்வீழ்ச்சியை பார்க்கலாம். கீழே வந்து ஆகாயங்களில் குளிச்சுட்டு வர்றவங்க ஃபேஸெல்லாம் நீங்கள் பாருங்களேன், நான் காமிக்கிறேன். அமுட்டும் விட விடத்து ஒரு மாதிரி ஆகி தான் வராங்க மேலே. நைஸ், அது மாதிரி இந்த போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்த கம்பி தடுப்பு கம்பி, இது இல்லாட்டி ரொம்ப சிரமம். இப்போ எனக்கெல்லாம் கால் பாருங்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, இறங்கிட்டு இருக்கோம், இப்போ தான் இறங்கிட்டுருக்கோம், ஒரு 200 படி தான் இறங்கியிருப்போம், கால் பாருங்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கம்பி இல்லாட்டி ரொம்ப சிரமம் காய்ஸ், கொஞ்சம் நேரத்துக்கு சமதளமாக போய்கிட்டு இருக்கு படி. தேடிட்டு
இங்கே இருந்தே கேட்குது கைஸ் அருவியோட சவுண்டு. பாருங்கள் இப்படி தான் இருக்குது படி, இடையில் வந்து மரம் வருது, பாறை வருது. இங்கே உங்களுக்கு தெரியுதா, வந்துட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி வரல பாருங்களேன். இப்போ இந்த பக்கத்தில் மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நீர்வரத்து அதிகம். உங்களுக்கு இப்போ வந்து அருவி சவுண்டு நல்லா கேட்கும், பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே பாருங்க, இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நாங்கள் பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் செமத்தியான கூட்டம் இருக்குது. பக்கத்தில் வந்தாச்சு இந்த பாறைகள்லாம் பாருங்களேன், மண்ணும் சேரும் கலந்து பயங்கரமாக வழுக்குது இந்த இடம். பாருங்க அந்த கொட்டிக்கிட்டு இருக்கு அறிவு, பார்க்கவே வேற லெவலில் இருக்கு. பக்கத்தில் போய் பார்ப்போம் வாங்க. அங்கே இருக்கு படி, படியிலேருந்து இப்படியே இறங்கி பாருங்கள் இந்த பாறை பயங்கரமாக வழுக்கிற அந்த பாறைக்குள்ளே தான் வரணும். இப்படியே போகணும். பக்கத்தில் போக முடியலை, இங்கே சாரல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. வேறு லெவலில் இருக்குது வைப்பு. அதாவது கொல்லி ஹில்ஸில், கொல்லி ஹில்ஸில் மேலே வந்து ஜில்லுன்னு இருந்துச்சு, ஆனால் அந்த ஆகாய கங்கை இருக்கிற பகுதி வந்து அவ்வளோ வெயில், இறங்கி வந்தால் வேர்த்து தொப்பு தொப்பு நனைஞ்சிருச்சு, அவ்வளோ வெயில் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப்படியே திரும்பி இன்னொரு மாற்றம், வெயிலில் இருந்து பாருங்கள். பக்கத்தில் போகவே முடியலை, அந்த அந்த சாரலே ஃபுல்லாக நினச்சிரும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள், இந்த தண்ணிலாம் வந்து அங்கே விழுகிற அருவியில் சாரலில் வந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ தேங்கியிருக்குன்னு பாருங்கள். இங்கே சாரலில் பாறைகள்லாம் நனைஞ்சு மேலே வந்து சொட்டு சொட்டாக விழுந்து பாருங்கள் மலை மாதிரி விழுகுது மேலே பாருங்கள். என் கால் வேற கடை கடை கடன் ஆடுது. தெரியுதா உங்களுக்கு அந்த அருவியோட சாரல் வந்து அப்படியே மலைத்துளி மாதிரி அப்படியே விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன், சாரல் மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கு. அதில் நனைஞ்சது தான் அந்த பாறைகள் நான் பாருங்க நனைஞ்சிருக்கு பாருங்க. எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் கேஸ். நீங்கள் பாருங்கள் எப்படி கொட்டதும். நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் இந்த இவ்வளோ தண்ணியை பார்த்துருக்க முடியாது. இப்போ ரீசெண்டாக இங்கே பயங்கரமான மழை பெய்யுது. பாருங்கள் எல்லோரும் அந்த இடுக்கு வழியாக இங்கே போய்கிட்டு இருக்காங்க. இதே பெரிய வேலையாக இருக்கும் போல், பாறைலாம் தண்ணியில் அப்படி நனைஞ்சு பயங்கரமாக வலிக்கிக்கிட்டு இருக்கு. பயங்கர வைப்பாக இருக்குது, வாங்க பார்ப்போம். இந்த வரேன்
வேற லெவல்ல இருக்கு வேற லெவல் அங்க இருந்த அடிக்கிற சாரல்லே நம்ம அணைஞ்சிருவோம் அருவியில போய் தான் குளிக்கணும் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க நான் எப்படி ஈரமாகறேன் गाइस போற சாரல் உங்களுக்கு தெரியதா இங்க பாருங்க கிளம்பி போயிட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கிற வைப் என்னால வந்து வீடியோல ஒரிஜினலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எல்லாருமே கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் இங்க பாருங்க காய்ஸ் எவ்வளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு தமிழ்நாட்டில் நீங்க இந்த மாதிரி ஒரு அருவியை பார்க்கவே முடியாது கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா கொல்லிமலை வாங்க கொல்லிமலையில ஆகாய கங்கை கண்டிப்பா வந்துட்டு போங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாரல்லே எப்படி நனைறேன்னு பாருங்க பைனலா ரொம்ப பக்கம் வந்தாச்சு கைஸ் நீங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு வாரீங்கன்னா கண்டிப்பா அந்த கயரெல்லாம் தாண்டி போயிட்டு அருவி கொட்டுற இடத்துல கம்பி வச்சிருப்பாங்க அங்கே நின்று குளிக்க ட்ரை பண்ணுங்க நானும் போயிருந்தேன் ஆனால் அதை சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியலை தண்ணி நல்லா வர்ற டைம்ல அங்கே நின்று குளிச்சா உங்களால் ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும் சூப்பராக இருந்துச்சு கைஸ் அந்த அனுபவம் எனக்கு இப்போ தண்ணி வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கோம் 2 மணி நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது இப்போ வாட்டர் ஃப்ளோ இன்னும் அதிகமாக இருக்குது நீங்கள் கொல்லிமலைக்கு ஆகாய கங்கைக்கு வரீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வாங்க சூப்பராக இருக்குது அதுவும் இந்த மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தண்ணி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துருக்கீங்க நம்ம குளிச்சதெல்லாம் செம இதுவரை நான் தமிழ்நாட்டில் ரொம்ப அருவி போயிருக்கோம் இந்த மாதிரி அருவியை பார்த்ததே இல்லை சூப்பராக இருக்குது நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1196 படி வந்து இறங்கி வந்தோம் இறங்கி வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறி போகும்போதும் அதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து கஷ்டத்தில் வந்து பார்த்தது ரொம்ப அவ்வளோ இதாக இருக்குது தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு வந்த அந்த பெயின் எதுவுமே தெரியலை அது மாதிரி போகும்போது கண்டிப்பாக டங்கு வர வந்துடும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1196 படி ரொம்ப ரிஸ்க்கு ஆனால் ரிஸ்க் எடுத்து வந்தோம்னா அந்த இடத்துல அவ்வளோ சூப்பரான ஒரு பெரிய ஃபன் இருக்கு இந்த மாதிரி வந்து வயசு வித்தியாசமே இல்லை எல்லா வயசு ஆட்களும் பெண்களும் ஆண்களும் எல்லாருமே இருக்காங்க பாருங்க கைஸ் அங்கே வந்து மேகம் ஓடிக்கிட்டே இருக்குது மேகத்துலேருந்து கொட்டுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள்
காய்ஸ் அந்த இடத்துக்கு வந்து சேஃபா போறதுக்கு பாருங்க அந்த கம்பி இருக்கா கம்பியை சுத்தி கயர் கட்டி இருக்காங்க ஆனா அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஆழம் இருக்கும் அப்படியே நம்ம வந்து அந்த கயரை புடிச்சே போயிரலாம் நான் வந்தப்ப உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அறிவியா இப்ப ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு அது மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம் பாருங்க அங்க குளிச்சிட்டு இருக்காங்க இங்க அங்க அப்படியே எல்லா இடத்துலயும் குளிச்சிட்டு இருக்காங்க தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும் இங்க பாருங்க தண்ணி ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம இங்க நின்னு பார்த்தா அது ரொம்ப சாதாரணமா தெரியும் ஆனா அந்த இடத்துக்கு போனேனா ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியல गाइस அவ்வளோ ஃபோர்ஸ் கொல்லிமலையில் உருவாகிற ஐயாறு அப்படிங்கிற ஒரு ஆற்றில் வர்ற தண்ணி தான் இங்கே ஆகாய கங்கையாக கொட்டிக்கிட்டு இருக்குது திரும்ப இந்த ஆகாய கங்கை அருவி வழியாக வர்ற அந்த ஐயாறு கொல்லிமலை அடிவாரமான பூஞ்சோலை வழியாக போய் 60 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திருச்சி மாவட்டம் காவேரிக்கு நடுவில் இருக்கிற முக்கொம்புங்கிற அணைக்கு பக்கத்தில் காவேரியில் கலக்குது இங்கேருந்து போகிற தண்ணீரும் திருச்சி தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளமாக்கிக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ் ஆகாய கங்கையில இருந்து கிளம்பியாச்சு வாங்க போ இது போயிட்டே இருப்போம் வலிக்கு அந்த சாரல் தண்ணி பட்டு பட்டு பாருங்களேன் பாறைகள்லாம் அப்படியே வள வளன்னு இருக்கு வலிக்கி விட வழி வாய்ப்பு உண்டு பாருங்க அவ்வளோதான் கைஸ் நம்ம இங்கேருந்து ஒரு 50 அடி தூரம் வந்தாச்சு தண்ணி அதிகமாகிக்கிட்டே இருக்குது இது வந்து அக்டோபர் மாதம் இந்த சீசனில் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நல்லா வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி அது மாதிரி வந்தால் வீக் டேஸில் வாங்க வீக்கெண்டில் வராதிங்க செம்ம கூட்டமாக இருக்கும் குளிக்கிறதுக்கு முடியாது நீங்கள் இருந்து படி ஆரம்பிக்குது பாருங்க படி ஏற போகிறோம் போமா ஒரு 100 படி கூட ஏறி இருக்க மாட்டோம் முடியல தடி முடியல உங்களுக்கு அந்த ஆகாய கங்கை அருவி விழுந்து அப்படியே இந்த வழியாக தான் போகுது அந்த சவுண்ட்லாம் நல்லா இதுவரை கேட்குது கைஸ் பாருங்க கொல்லிமலைங்கிறது ஊட்டி கொடைக்கானல் மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இன்னும் அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் இப்போ தான் அந்த டூரிஸ்ட் பிளேஸாக அப்படியே மாறிக்கிட்டு வருது அதனால் இது ரொம்ப கொல்லிமலைங்கிறது அதிகம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம் அதுவுமே நம்ம அந்த ஆகாய கங்கையுமே ரொம்ப பேர் ரிஸ்க் எடுத்துலாம் போயிட்டு வர்ற மாதிரி இருக்க மாட்டாங்க அப்பப்போ ஏறிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மூச்சுக்கு நிற்கும் போது திரும்பி பார்த்தோம்னா பயங்கரமான வியூப்பாயிண்ட் ஃபுல்லாமே ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஹெவன் கைஸ் இது சீரியஸாக இந்த இடம் இங்கே வாழ்கிற பழங்குடிகளை தவிர மற்ற யாருமே
அன்டச்சபிள் ஏரியா பாருங்க. வரேன் பாறையில் கத்தால எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பாருங்க ஹையஸ்ட் ஒரு ஸ்ட்ரீப்பு, இதான் லாஸ்ட் ஸ்ட்ரீப்பு, செங்குத்தா போகுது பாருங்க. இந்த கம்பி மட்டும் இல்லாட்டி சிரிப்பா சிரிச்சோங்க பொழப்பு. இந்த கம்பி தான் நம்மளுக்கு, இந்த கம்பி தான் இப்போ நம்மளுக்கு உற்ற நண்பன். நான் சொன்னேன்னு ஒரு தடவை வாங்க ஒல்லியல்ஸ் வந்து ஆகாய கங்கை வாங்க, இந்த கம்பியோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓரளவு முடிஞ்சிருச்சு கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஆகா கங்கை நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு ஒரு கிலோமீட்டர் இருக்கிற அந்த படிக்கட்டுகளை மேலே ஏறி வந்தா ஒரு டீ காஃபி கடை இருக்கும். அதை குடிச்சோன்னு ஏறி வந்த டயர்டு எங்க போச்சுன்னே தெரியல கைஸ், ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த எனர்ஜியோடய மேலே வந்தா சோழர்கள் வழிபட்ட மிகவும் பழமையான வரலாறு கொண்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அறபலீஸ்வரர் கோயில் இருந்துச்சு. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டோம் கைஸ். அறபலீஸ்வரர் கோயிலுக்கு இப்போதான் போயிட்டு வந்தோம். திவ்ய தரிசனம் நல்ல பயங்கரமா சிவனை பார்த்தாச்சு கைஸ். கொல்லிமலை வந்தாச்சு, ஆகாய கங்கை அருவியில் குளிச்சாச்சு பாருங்க, அறபலீஸ்வரர் கோயில்லையும் சிவனை பார்த்தாச்சு. இப்போ வந்து நேரம் வந்து அடுத்த பிளேஸ் கொல்லிமலைக்கு போவோம். அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் கைஸ். இன்னும் வந்து சில ட்ரெக்கிங் பிளேஸு, இன்னும் சில இடங்கள்லாம் கொல்லிமலையில் இருக்குது, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். கொல்லிமலையில் ஆகாய கங்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே இருங்க, இன்னும் ரொம்ப இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போங்க.